வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் நம்ம ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நண்பர் வந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? சங்கரி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? தூத்துக்குடியிலேருந்து வர்றோம். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்படி வந்தீங்கம்மா? எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தாங்க. 9 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்தாங்க, நான் ஜஸ்ட்டு அவங்க கூட வந்தேன். அதுக்கடுத்து வந்து ஐயாவை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நீங்கள் ஐயா வந்து முதல் முதல்ல சந்திக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு தருணம் இருந்திருக்கும் இல்லைங்களா, அது எப்படி இருந்ததுங்கம்மா? நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, ஐயாவை பற்றி சொன்னாங்க. ஆனால் என்ன அவங்க சொன்னாலும் நான் வந்து பார்த்து அவங்க பேசுகிறத கேட்டு இந்த இந்த ஜென்ரேஷனில் நம்ம இது பண்ணும்போது யார் என்ன சொன்னாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அதை தான் நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரியே வந்து பார்த்து முதல் அனுபவம் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் ஐயா சொல்கிற அந்த சித்தர்கள் போற்றி விளக்கு ஏற்றி வீட்டில் சாமி கும்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சாமி கும்பிட்ற டைப்பெல்லாம் கிடையாது, அம்மா அப்பா வீட்டில் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற டைப்பு தான். அதுக்கடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சாமி கும்பிட்றது அது எல்லாமே இருக்கிறது. எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக ரிலேட் பண்ணி அந்த மாதிரி நம்புகிற டைப்பு தான். அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் நான் இருக்கே சைவ குடும்பத்தில் இருந்தவங்க தான், பட் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன். பட் ஆனால் ஐயா வந்து பார்த்த பிறகு சித்தர்கள் போற்றி எல்லாம் நானே பூஜை பண்ணுறது அதெல்லாம் ஆரம்பித்து நானே அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் விட்டுட்டேன். வெஜ்ஜு சாப்பிட நானே அதை உணர்ந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு ஐயாவோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி நான் மாறி இருக்கிறேன் அந்த மாதிரி. சரிங்க. முதல் முதல்ல வந்து ஐயாவை பார்க்குறப்ப ஐயா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, அங்கே என்ன நடந்தது உங்களுக்கு? நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க கூப்பிட்டுட்டு வந்தாங்க, நான் வந்து பார்க்க யார் அவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா நான் அவங்கள பார்த்துட்டு போனப்பறம் அவங்க ஆசை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சித்தர்களுக்கும் வழிபடுதுங்க எதுவுமே தேவையில்லை, பைசா கொடுக்குறதோ மற்ற எந்த ஆடம்பரம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அன்னதானம் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வலியுறுத்துகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத ட்ரை பண்ணால் வீட்டில் இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபு, ஸோ வெளியே போய் அன்னதானம் பண்ண முடியாட்டாலும் உங்களால் முடிஞ்சது ஒரு காகத்துக்கு உணவு கொடுக்கறது, ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுறது அந்த மாதிரிலாம் செய்ய சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். இப்போ வந்து நான் காலைல எந்திரிச்ச உடனே நான் போய் அது ஒரு கடமையாக போய் அதை நான் செய்வேன். அது மாதிரி எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ வெளியூர் போகும்போதோ அங்கே வெளியே போகும்போதோ ஏதாவது ஒரு என்னால் முடிஞ்ச அளவு நம்ம அன்னதானத்தில் இது பண்ணுவோம். அது மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அன்னதானத்தில் தூத்துக்குடியில் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது நான் எனக்கு போக முடிகிற நேரம் அவங்க கூட சேர்ந்து தொண்டுக்கு செய்வேன், மற்றபடி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு அந்த தொண்டுகள் செய்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க்கா மனசு? மொதல் தொண்டு செய்கிறப்போ எப்படின்னா அவங்க வந்து தொண்டுக்கு போவாங்க, நமக்கு வந்து புரியாது. மொத மொதல் அவங்க போகும்போதெல்லாம் அந்த டயத்துக்கு அவங்க போவாங்க. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு வேலையோ அல்லது பிள்ளைங்க சேட்டை பண்ணுறாங்க, ஸ்கூல் இருக்கும், ஏதாவது ஒரு இதுனா கொஞ்சம் இருக்க முடியுமா அப்படின்னு நானே கூட கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்துட்டு நானே அந்த டைமை புரிஞ்சு அவங்கள வந்து அந்த டைமுக்கு இல்லை நான் பார்த்துக்கிறேன் வீட்டை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நம்ம மாறி இருக்கோம் வந்துட்டு. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரியாது, அவங்க போய் நிறைய பேர் இருக்காங்களே நீங்கள் எனக்கு வீட்டில் நமக்கு குழந்தைங்க இருக்கும் போது கொஞ்சம் இருக்கலாம்ல அப்படின்லாம் தோணியிருக்கு. ஆனால் இப்போல்லாம் வந்து இல்லை நான் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேங்கிற லெவலுக்கு இதாக இருக்குது. சரிங்கக்கா. நீங்கள் அன்னதானமும் ஒரு சில இடங்களில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, இந்த அன்னதானங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குங்கக்கா? மனசுக்கு எப்படி இருக்குன்னா இப்போது எனக்கு ஐயா கிட்ட வந்தப்பறம் நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நிறைய வீட்டில் பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான இதுகள் இருக்கும். இப்போ எனக்கு பர்சனலாக ஏற்பட்டதே சொல்லலாம்னா இப்போ நான் சொல்லும்போது இதே மாதிரி யாருக்காவது கூட கேட்டுட்ருக்கு உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா நானே இது மாதிரி யூடியூப்பில் தேடியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி யாராவது பேசியிருக்காங்களாம் கூட தேடியிருக்கேன். அது மாதிரி என்னையை பார்த்து யாராவது இந்த மாதிரி ஐயாவை கும்பிட்டு அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடச்சி அது எனக்கு சந்தோஷம் வந்துட்டு. என்ன சொல்கிறதுனா எங்கள் அப்பா ஒரு 2 வருஷம் முன்னாடி தவறிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் இன் அ கிரேட் டிப்ரெஷனில் இருந்த மாதிரி தான். டிப்ரெஷன்னு சொன்னால் ஜஸ்ட்டு சும்மா கிளினிக்கலாக சொல்கிற மாதிரி இது இருக்கலாம். ஆனால் அது ஐயா வந்து பார்த்த பிறகு தான் இப்போ டிப்ரெஷன் சொன்னால் யாரும் இது புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் எதுவும் இது பண்ண மாட்டாங்க, நம்ம வீட்டிலலாம் அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஸோ வந்து சரி நான் அப்படியும் நம்ம காமிக்க முடியாது, ஸோ நான் ஐயாவை மட்டும்தான் அந்த நேரத்தில் நான் நம்பி இருந்திருக்கேன். சித்தர்கள் போட்டு கும்பிட்றது அதுக்கப்புறம் அங்கே வீட்டிலருந்தே நான் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமான நேரத்துலலாம் ஐயாவை கும்பிட்டா அந்த நேரத்தில் நம்ம அவங்களே நமக்கிட்ட நமக்கு ஒரு விடை கொடுத்த மாதிரி பேசுகிற மாதிரி நமக்கு இருக்கும். அந்த ஒரு மனநிலையிலேருந்து வெளியில் வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அஸ் அ மதர் எனக்கு அந்த அப்பா இறந்த நேரத்தில் எனக்கு 1 இயரில் சைல்டு, அவங்களையும் பார்த்துக்கணும், மூத்த பொண்ணு பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும். அதுலேருந்து எனக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப ஐயாவோடது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.
சரிங்கம்மா, இங்கே போற்று தொகுப்பு சொல்வேன்னு சொல்கிறீங்க. எப்போல்லாம் தோணுதோ என்னால் முடியுதோ அப்போல்லாம் அன்னதானம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. இந்த போற்று தொகுப்பு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை ரெகுலர் லைஃப்பில் அதை படிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்காது? எப்படி இருக்குன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே மொதல் வேலையாக நம்ம குளிச்சுட்டு, முடிஞ்சால் குளிச்சுட்டு பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சுத்தமாக இருக்கிறீங்கன்னா முகத்தை கழுவிட்டு கூட விளக்கு ஏற்றிட்டு சித்தர்கள் போற்றி படிக்கலாம். காலையில் அந்த சித்தர்கள் போற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு நம்ம வேலைகள் ஆரம்பித்தோம்னா அதனாலே நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக, இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், ஒரு யோகா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் இப்போ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, யோகா பண்ணுறவங்களுக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி இதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு நாள் படிக்கலைன்னா நமக்கு ஒரு இதாக இருக்கும். காலையிலேருந்து படிச்சுட்டு நாள் ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை காலையிலும் முடியாட்டாலும் ஈவினிங்காக 6 o'clock முன்னாடியாவது ஒரு தடவை படித்து விளக்கேற்றி படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, இங்கே ஓங்காரக்குடியில் மிகப்பெரிய அளவில் அன்னதானம் நடந்துட்டுருக்கு. இங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் சரி, நீங்கள் தூத்துக்குடியிலையும் சரி நிறைய இடங்களில் அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த தொண்டுகள்லாம் பார்க்குறப்ப எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு ஒரு குழுவாக தான் செயல்பட்டுருக்காங்க. அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுங்கக்கா? எல்லாமே ஐயோட ஆசி தான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கல்யாண வீடோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக கூட ஒரு 4 பேர் ஒற்றுமையாக இருந்து செய்ய வைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொண்டு எல்லோரும் ஒழுங்கிணைஞ்சு செய்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக யாராவது ஒரு ஹெட்டுங்க மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே எல்லாருமே பொறுமையாக இருந்து செய்கிறாங்கன்னானே அது ஐயோட ஆசியில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. சரிங்கக்கா, அரங்க டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இங்கே வந்து ஐயா ஒரு தடவை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். அதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன்னா நான் வந்துட்டு யாராவது இது மாதிரிலாம் சொன்னால் அப்படியா என்னென்னு பார்ப்போம் அப்படிலாம் சொல்கிற டைப்பு தான் நானும். அப்படிலாம் வந்து சொல்லி நான் வந்து பார்த்து உணர்ந்து அந்த லெவலுக்கு இப்போது ஒரு தடவைலாம் ஐயாவை பார்த்து எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. நான் ஐயாக்கிட்ட கூட சொல்லலை, தியான ரூமில் வந்து வேண்டியிருக்கேன். ஐயா என்னை பார்த்த உடனே நான் தியான ரூமில் வேண்டினதுக்கு அதுக்குரிய பதில் ஐயா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் ஐயாவை பார்த்து. அந்த மாதிரி நீங்கள் உள்ளம் உருகி நீங்கள் ஐயா வேண்டுனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் நடக்கும். எல்லோரும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் உங்களுடைய கஷ்டங்களை ஐயாவை புரிஞ்சு நீங்கள் வந்து ஐயா வந்து பார்த்து உருகி வேண்டும் போதே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும். சரிங்கக்கா, இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு புரிகிற விதமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. நீங்கள் மேல்மேலும் ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஆசானம் தொடர்ந்து வழிபட்டு இருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு நாங்கள் ஆசான் கிட்டே வேண்டிக்கிறோங்க்கா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.